நான் குழுவாங்கில் பிறந்தேன். அதன் பிறகு வந்த பல பிரச்சனைகள், அதாவது பிரிட்டிஷாருக்கும் ஜப்பானியருக்கும் சண்டை வந்து விட்டது. நாங்கள் படிப்படியாக ஜஹூரிலிருந்து நடந்து நேராக குவாங்கிற ஒரு வீட்டுக்கு, ஒரு ஊருக்கு போனோம். யாரோ ஒரு நல்ல மனுஷன் எங்களை ஒரு ட்ரெயினில் ஃப்ரீயாக ஏற்றி விட்டார். 9 பேர் போனோம், பாட்டியிலேருந்து தாத்தால எல்லாம். 10 வராங்களில் தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போனது, படித்தது எல்லாம். ஆனால் அந்த இடத்தை விட்டு நாங்கள் திரும்பி வரும்போது நாங்கள் ஒரு 4 பேர் தான் திரும்பி வந்தோம். மற்றவங்கள்லாம் பல இதில் சந்தர்ப்பில் சைக்கிளெல்லாம் இறந்து போனாங்க. அப்புறம் இங்கே கோலாலம்பூரில் நான் 5ஆம் கட்டளைன்னு சொல்லுவாங்க, அங்கே எங்கள் தாத்தாவுக்கு 98 வயசு. அவர் எப்படியும் தேடி போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்து அப்புறம் என்னை பிடிச்சி வச்சுட்டு நீ இங்கே இரு அப்படின்ட்டார். அப்புறம் தினசரி 5ஆம் கட்டையிலிருந்து கோலாலம்பூருக்கு நடந்து வருவேன் காலையில் வேலை தேடிக்கிட்டு. வேலை தேடி கடைசியில் ஒரு நாள் நான் முனிசிபல் ஆஃபீஸுக்கு போனேன். அங்கே டேனியல்னு சொல்லி ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், என்ன இந்த இதை பிடிச்சிக்கிறியா கொஞ்சம் அப்படின்னார். ஒரு இதே சரின்னு சொல்லி இதை வாங்கிக்கிட்டு அவர் கூட, நீ வாயன் கூட அப்படின்னு அவரோட ஆஃபீஸை கூட்டிகிட்டு போய் எனக்கு அவர், ஏன்னா நான் சாப்பிடல, ஒன்றும் செய்யலை, கடுமையான காலம் இல்லை. அப்புறம் என்ன படித்த, நான் 6வது படிச்சிருக்கேன் அப்படின்னு. ஓ அப்படியான்ட்டு அங்கே பேசி அங்கேருந்து வேதிவனம் என் கம்பெனிங்கிறது ஒரு ஆர்கிடெக்டோட ஆஃபீஸு, அவரோட தலைவர்கிட்ட பேசி எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. அந்த வேலை வாங்கி கொடுத்த போது அங்கே உட்காந்து நான் தினசரம் அதை படித்து நானும் ஒரு கட்டிடக்கலைஞன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசையில் இருந்தேன். கடைசியாக நான் என்ன செஞ்சேன்னாக்கா, சரி இனிமேல் நம்ம இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, நம்ம லண்டன் இங்கிலாண்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனுக்கு போனேன். லண்டனுக்கு போய் அங்கே மூர்த்தின்னு என்னோடய நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் அவங்க மனைவி எல்லாரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அங்கே 1.5 வருஷம் இருந்து படித்தேன் ஆர்கிடெக்சர். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து திரும்பி வந்து நான் ஆர்கிடெக்ட் ஆகி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் படிப்படியாக அப்போ அரசியலுக்கு போய் அரசியலிருந்து மேலே வர வரைக்கும் ஏற்பாடு எல்லாம் செஞ்சு இருந்த ஆரம்பிச்சு. கடைசியாக நான் வகித்த ஒரு இது வந்து ஒரு அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர்னா அதில் வேலைக்கு மகாதேரனை போட்டார். எதுவும் கெட்டு கெடுத்துருந்துச்சுன்னா அதை உடனே செய்யணும்னு சொல்லுவேன். இங்கேருந்து பின்னாங்கிலிருந்து பர்லீஸ் எல்லா இடத்துக்கும் போய் நான் திரும்பி வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த வேலையிலேருந்து வரக்கூடிய சூழ்நிலை, பிறகு நான் என்ன செஞ்சேன்னாக்க, கட்சியில் மலேசியன் இந்தியன் காங்கிரஸில் நான் அப்போ இருந்த தலைவரோட இருந்தேன். நான் 4 தடவை நான் போட்டி போட்டிருப்பேன், 3 தடவை நான் தோற்று போயிட்டேன். அப்புறம் ஒருத்தர், அவர் நான் யாருக்கிட்ட போட்டி போடுறேனோ அவர்கிட்ட, அவர் என்ன சொன்னார், நீ இந்த முறையும் வெற்றி பெற முடியாது அப்படின்னா. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு. ஏன்னார், யார் என்னை பார்த்து வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியாது. அவர் தான் என்னை ஏற்று போட்டு போடுறார், சோத்து போயிட்டார். அதுலேருந்து துணை அமைச்சராகி 29 வருடம் நான் மந்திரியாக இருந்தேன். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா சாலைகளுக்கும் புதுமையை கொண்டுகிட்டு வந்து அறிமுகப்படுத்தலாம். அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், ப்ரைவேட்டைசேஷனுங்கிறது மிந்தி தனியார் இது மிந்தி கிடையாது. அதில் ஒரு கம்பெனி வந்து என்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் எங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சிங்கப்பூரை விட்டு வெளியே வரும்போது அங்கேருந்து பர்லீஸ் வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் ரோடெல்லாம் போட்டு இது பண்ணணும்.
அப்புறம் எப்படி அதை திருப்பி அந்த காசை எடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்து ஒரு அப்புறம் நான் இந்த டோல் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினேன். போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் ஒரு 50 காசு ஒரு வெள்ளி 1.5 வருஷம் 2 வெள்ளி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இதாக. அப்படி இருந்தும் எல்லா நிலைகளிலும் உள்ள சாலைகள்லாம் இன்றைக்கு இந்த ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா பழைய சாலையே கிடையாது இல்லை. இது ஒரு புதிய சாலைகளை கொண்ட ஒரு நாடு. ஏனென்றால் இந்த நாடு தன்னுடைய மக்களுக்கு எவ்வளவு வசதியை செய்து கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதற்கு தயாராக இருந்தது. மகாதர்கிட்ட போன மகாதர் அவர் தான் பிரதமர். போனேன், எனக்கு எந்த இது வேணும், பிளவான 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 கேஸு, இதுலேருந்து இது போகிறதுக்கு 75 மைனுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணப்ப அப்படின்னு சொல்லி சொல்லி ரேட்பாட் பண்ணி அடுத்த இது பண்ணோம். நான் சுகசு போட்டுங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 4 தடவை தேர்தலில் நின்று ஜெயித்தேன். ஆனால் அந்த சுங்கசு போட்டியை ஒரு புதிய நகரமாக மாற்றினேன். அதுக்காக நம்ம மக்கள், குறிப்பாக நம்ம மக்கள்லாம் ரொம்ப ஆசை வச்சு இவனை எப்படியும் தெளிச்சு கட்டினா தான் சரி அப்படின்னு சொல்லி என்னத்தோ கிடைச்சாங்க. எத்தனை ஒரு கிட்டத்தட்ட 300-400 ஓட்டில் தேக்கத்தை என்ன தூக்க அடிச்சுட்டு எல்லாரும் கை குத்தினாங்க. அதுக்கு தான் சுங்கசு போட்டு இருக்கக்கூடிய தோற்றம் சாமிவேல் கொண்டாந்தது. ஹாஸ்பிட்டல் சாமிவேல் கட்டினது. ரோடுகள் ஒவ்வொரு இடத்துக்கும் ரோடு. முந்தியெல்லாம் நம்ம டவுனில் இருந்து தோட்டத்துக்கு போனோம்னா இவ்வளோ ஆழம் இருக்கும். அந்த அதெல்லாம் எடுத்து புதுசாக்கி எல்லா தமிழ் பள்ளிகளையும் புதுச்சா கட்டினேன். நாடு முழுதும் 55 தமிழ் பள்ளிக்கூடங்களை கட்டினேன். காரணம் நான் வந்து அமைச்சராக இருந்ததுனால. குறிப்பாக மாயக்காவில் இருக்கும்போது நான் செய்தது, யாருக்கும் பணம் இல்லாதனால நான் படிக்கலேன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பெரிய நிதியெல்லாம் இது பண்ணி இப்போ எம்ஐஇடின்னு ஒன்று வச்சுருக்கோம். தமிழ் பள்ளிக்கூடங்கள் நான் கிட்டத்தட்ட 51 பள்ளி கட்டியிருக்கேன். அதுக்கு முந்தையெல்லாம் தமிழ் பள்ளிக்கூடத்தை கட்டணும்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஆக இதெல்லாம் செய்ததுனால என்னுடைய இனம் உன்னை நாங்கள் கொல்லப்போகிறோம்னு சொல்லி அந்த தேர்தலில் என்னை கொன்றார்கள். கொன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு சந்தோஷமாக இல்லை, என்ன ஒரு தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்னு நினச்சி கலங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய பணி என்னவென்றால் இங்கிருந்து நம்முடைய கட்டுமான பணி, ஏன்னா நான் பப்ளிக் ஒர்க்ஸ் மினிஸ்டர் இருந்தேன், பட்டுமானக்கு பணி உள்ள கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் கொண்டு போய் வெளிநாட்டில் புதிய வேலைகள் வாங்கி கொடுக்கறது. இப்போ நாங்கள் இந்தியாவில் வேலை செய்கிறதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னும் பல பாகிஸ்தான் பல இடங்கள்லாம் போய் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். நான் போனேன்னா இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போவேன், அப்புறம் இது பங்களாதேஷுக்கு போவேன், எல்லாம் போய் பார்த்து கடைசியில் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து திரும்ப இங்கே வந்துடுவோம். நல்ல மனிதர், நல்ல மனிதர், இன உணர்வு இல்லாதவர், எல்லோரும் சமம் என்ற திணையில் நம்ம எல்லாம் பார்த்து பார்க்கக்கூடியவர். எந்த ஒரு காரியத்தை அவர்கிட்ட கொடுத்தால் அதை செய்து கொடுப்பார். அவர் வந்த பிறகு தான் இந்த நாட்டில் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அதிகமான பணம் கொடுத்தார். என்னுடைய கருத்து நம்முடைய சமுதாயத்திற்கு எப்படி இருக்க வேண்டும், உழைக்க தெரிந்து கொண்டு வேண்டும். உழைப்பு முக்கியம். நம்முடைய இனத்தை நம்புவது நாம் முக்கியம், அதை விட முக்கியம். ஒன்றா இருக்கிறது அதை விட முக்கியம். இது 3 இருந்துச்சுன்னா நம்ம நல்லா மேலே வந்துடும். முந்தியெல்லாம் படிக்காதவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, இப்போ எல்லாரும் படிச்சிருக்காங்க. நம்ம யூனிவர்சிட்டியில் நம்ம சொந்த யூனிவர்சிட்டியில் ஒரு வருஷத்துக்கு 200 பேருக்கு மெடிக்கல் ஸ்டடி கொடுக்குறோமே. முந்தியெல்லாம் அப்படி இல்லையே. ஐயோ, நீங்கள் இங்கேருந்து கேட்கும் போதே அங்கே காசு கேட்போம்,
இத்தனை லட்சம் கொடுக்குறியா அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லாமல் போய் நம்ம நிலை, நம்முடைய உயர்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை மனத்தில் கொண்ட ஒரு சூழ்நிலையில் நான் அதை வளர்த்தேன். மிக்க நன்றி.